இந்த சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு 5-10 ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. வணக்கம் ப்ரோஸ், நான் தான் நூக்கராஜ்தம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கோம். அதே தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சுற்றி பார்க்க போகிறோம். எல்லா பார்த்தீங்கன்னா ஷீல்டுக்கெலாம் புதுசாக ஸ்கின்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது ஒரு ரிசோர்ஸ் பேக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்லாம் சுற்றி பார்க்க போகிறோம். அப்படி ஷாப்பிங் ஸ்ட்ரீட்லாம் ஐட்டம் சுற்றி பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன ஐட்டம்லாம் வச்சுருக்கோம்னு பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா செஸ்ட்லாம் இருக்குது. அது இல்லாமல் நம்ம புதுசாக இங்கே ஒரு டவர் கட்டியிருக்கோம். இது வந்து நான் வீடியோவில் காமிக்கல, கட்டும்போது ஏன் காமிக்கலன்னா திடீர்னு தப்பாக வந்துட்டு நான் ஃபுல்லாக திருப்பி கட்டணும், அதனால தான் நான் காமிக்கல. அதே மாதிரி இங்கே நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் கட்டியிருக்கேன். இதுக்கு மேலே போனால் அது நல்லா இருக்காது. ஆமாம், இதுக்கு மேலே போனால் அது நல்லா இருக்காது. அதனால நான் அது பாதி தான் கட்டியிருக்கேன். பார்த்தீங்களா, பாதி தான் கட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே மாப்பாம்பு இருக்குது. மெசேஜ், ஹலோ. நான் மெசேஜ் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கோம். பிற மெசேஜ் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்று சர்க்கிள் மாதிரி போட்டிருக்கோம், அது பிற கட்டுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பறந்து நம்ம பேஸில் பார்த்தீங்கன்னா பாதி இது மைன் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், போன எபிசோடில் பாதி தான் மைன் பண்ணால் இந்த எபிசோடில் அந்த ஸ்டோனாக இருக்கலாம் சேர்த்துக்கலாம் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. இப்போ நம்ம வில்லேஜர் பிரியட் ஹால் போயிருக்கோம். வில்லேஜர் ட்ரேடிங் ஹால் இங்கே எப்பவும் போல் அதே தான் இருக்குது. நம்ம அண்டர் கிரவுண்ட் பேஸ். இங்கே வந்து ஸ்டோரேஜ் ரூம், ஸ்டோரேஜ் ரூம் வந்து சும்மா சும்மா குட்டியாக வச்சுருக்கேன். இதில் நிறையா இருக்குது, அதுக்கு மேலே எந்த சிஸ்டிலையும் இருக்காது. ஏன்னா நானும் யோசிக்கலாம் என்ன வைக்கலான்னு, அதே தான் யோசிக்கவே இல்லை. இப்போ வந்து நம்ம ஆர்மருக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரூமெண்ட் போட்டிருக்கேன்னு பார்ப்போம். ஹெல்மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்பிரேஷன் போடணும். தான்ஸ் ஒன்று தான் இருக்குது, தான்ஸ் 3 போடணும். இதுக்கு வந்து ப்ரொஜெக்டிவ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. இது சட்டையும் ஃப்ரெண்டும் ஓகே தான். நம்ம ஷூக்கு வந்து டெப்ஸ்ப்ரைடர் போடணும். ஷூக்கு நான் ஃப்ரோஸ்ட் வாக்கர் போட வேண்டான் இருக்கேன். ஃப்ரோஸ்ட் வாக்கர் அது நம்மளுக்கு வேண்டாம், அதுவும் வேறு ஒன்று. அது நம்ம ஷூக்கு போடலை. நம்ம ஷூக்கு வந்து ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் போடாமல் தான் இருக்க போகிறேன். ஏன்னா இங்கே யாரையும் அது பார்த்துது. ஓகே, தூக்கி அங்கே போட்டு இங்கே நிறைய சீலாண்ட் இருக்கு. எங்கே நான் ஓஷன் மான்மெண்ட் அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் எபிசோடில் நான் ஓஷன் மான்மெண்ட் காமிக்கேன். இங்கே நிறைய சீலாண்டர்லாம் வச்சுருக்கேன், பார்க்க அழகாக இருக்கட்டும்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்மூத் குவாட்ஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த இவெண்ட் இருந்து தான் வாங்க. இந்த பிக்கேக்ஸும் ஆக்ஸும் நல்ல ஒரு பிக்கேக்ஸ், பிக்கேக்ஸ் நல்ல ஒரு பிக்கேக்ஸ்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க. நம்ம ட்ரேடிங் ஹாலில் இங்கே ரெண்டு வில்லேஜர் மிஸ் ஆகுது. இந்த ரெண்டு வில்லேஜர் அது யாரோ கொண்டுட்டாங்க. நம்ம செஸ்ட்டுக்குள்ளே நிறையா இருக்குது. இந்த இவ்வளோ தான் இருக்குது, இது ஃபுல்லாக குப்பையாக தான் இருக்குது, ஒன்றுமே இருக்குது. ஒரு சார்ட்டிங் சிஸ்டம் கட்டணும், என்னது இது வரமாட்டேங்குது. ஓகே, அடுத்த நம்ம இந்த வீடியோவில் எண்டு சிட்டி ரைட் போகலான்னு இருக்கோங்க. எண்டு சிட்டி சும்மா லைட்டாக ஒரு 10 செகண்ட் தான் எண்டு சிட்டி வரும். அது போய் எலக்ட்ரா எடுக்கலான்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட் இதெல்லாம் பார்த்துருக்கோங்க, நிறையா வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த கிராப் ஃபார்ம்லேருந்து கிடச்சது, ஃபுல்லாக குப்பைகளாக இருக்கும். இதில் இவ்வளோ ஸ்னோ இருக்குது. இந்த இவ்வளோ ஸ்னோனால் இந்த இருக்குது பார்த்திங்களா, அந்த ஸ்னோ ஃபார்ம்லேருந்து இங்கே அவளுக்கு குப்பை நிறையா இருக்குது. இந்த ஷெல்டர் பாக்ஸில் ஒன்றுமே இருக்காது, அதே ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நிறையா லுட் வச்சுருக்கோம். அப்படியே பெட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் வீடு தான் இல்லை, என்ன பண்ண, நம்ம இன்னும் வீடு கட்டல. சீக்கிரம் கட்டுவோம், நம்மளுக்கு நம்ம வீடு கட்டணும். கட் பண்ணும்போது தான் சரி மெசேஜாக போட்டு இங்கே தான் அந்த இருக்கா ஸ்னோ ஃபார்ம் இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இப்போ இது தேவைப்படாது, நிறையா இருக்குது. ஸ்னோ டாப் பண்ணணும், நிறையா வழிகள் இருக்குது. கடையை பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பாம்பு இருக்குது. ஒர்க்கே ஆகாத மாப்பாம்பு, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. இது பண்ண அது வேஸ்ட்டு வேஸ்ட். இது ப்ரீபரேஸ் பண்ணாமல் ப்ரீபரேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கன் பவுடர் எடுத்து ராக்கெட் பண்ணலாம்னு நினைக்கேன். ப்ரீபர் நிறைய வர மாட்டேங்குது. இங்கேயே நான் சீலண்டர்னு வச்சிட்டேன். ஏன்னா நம்ம ஓசன் மான்மெண்ட்டில் அடி கொஞ்சம் கொஞ்சமாக எல்டர் கார்டியனா கார்டியனை போட்டு அடிச்சுட்டு இருந்தேன். அதில் தான் நம்மளுக்கு இது கிடச்சிது சீலண்டன். அடுத்த லூக்கிங் எஃபெக்ட் வேறையா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டவர், டி டவர். இதே மாதிரி இன்னொரு டவர் கட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு போட்டு கிடக்கு. இது பார்த்தீங்கன்னா நான் தப்பாக கட்டியிருக்கேன் காய்ச்சி. இது வந்து கொஞ்சம் பெருசாக கட்டணும், அது நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் கட்டலாம். இந்த எபிசோடில் கட்டுறதா இல்லை, எனக்கு போர் அடிச்சு போச்சு. பிறகு கட்டிக்கலாம். இந்த ஃபுல் ஹெட்செட் திருப்பி தான் கட்டணும், அதான் சொன்னேன். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே கட்டினேன்னா தப்பாக கட்டிடுவேன். இப்போ நான் எந்த சிட்டிக்கு போகிறேன் காய்ச்சி. எந்த சிட்டிக்கு போயிட்டு அங்கே ஏதாவது லூட் கிடந்துச்சா பார்த்துட்டு வரேன். பார்த்தீங்கன்னா நம்ம முதல் எண்டு சிட்டி, இது ரெண்டாவது எண்டு சிட்டி. ஒரு எண்டு சிட்டி நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை, எலக்ட்ரா எடுத்துட்டேன். எங்கள் அப்பா நிறையா லூட் இருக்குது, இது ஃபுல்லாக எடுத்துக்கிடுவோம். என்கிட்ட ஷீல்டு இல்லை, நான் டோட்டமாக தான் வச்சுருக்கேன் காய்ச்சி. நான் இதான் நம்மளோட ரெண்டாவது எண்டு சிட்டி. ஓகேவா காய்ச்சி, ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு பார்க்கேன். அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம மூணு எலக்ட்ரா, எப்படியோ மூணு எலக்ட்ரா இருக்குது. இது வந்து இன்னொரு எண்டு சிட்டி. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடச்சது. கீழே வச்சு போய்க்கிறோம், அடித்து பறக்க விட்டு எமர்ஜி பண்ணுவோமா, கரெக்டாக பண்ணணும்.
கரெக்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா மூணு என்டிசிட்டி கண்டுபிடிச்சேன், இல்லை ஒரு என்டிசிட்டி நான் ரெக்கார்ட் பண்ணல, மறந்துட்டேன். முதல் என்டிசிட்டி நான் தமிழ்ஸ்டே, இப்போ ரெண்டாவது என்டிசிட்டி தான் இருக்கேன், மூணாவது என்டிசிட்டியில் இருக்கேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆர்டே போட்டு கிளம்பிடுவோம். சல்க்கர் ஃபுட்டு வேறு லெவல் காய்ச்சி சல்க்கர் ஏங்கப்பா, இது டப்பா ஏங்கப்பா, அஞ்சு ஆறு ஏழு டைமண்டு இங்கே பாருங்கள், எவ்வளோ டைமண்டு என்ன நிறையா இங்கே நிறையா கோல்டு கிடைக்கும். ஏங்கப்பா ஸ்மித் அண்ட் பிரேக்கிங் சூப்பர் வேறு லெவல் சோடு. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே யாரோ வந்து டைமண்ட் சேர் வச்சுருக்காங்க, டைமண்ட் சேர் ஏங்கப்பா வேறு லெவலில் இருக்கு, த்ரான் தானே சூப்பர் காய். நம்மளுக்கு இங்கே எல்லா ஜெகன் டெக் அவர் எல்லார் ஜீன் அவர் சேனல் பேர் இருக்கும், அவர் தான் நம்மளுக்காண்டி வச்சுருக்காங்க. இங்கே நம்ம ஃப்ராங்க் ப்ரோ இருக்காரு, ஃப்ராங்க் டைமண்ட் என்ன பண்ணுறீங்க, லைத்ராஜ் விளாண்டுட்டுருக்காரு. சரி நம்ம இந்த இதை ஃபுல்லாக அமைன் பண்ணி எடுத்துருவோமா, பார்த்தீங்கன்னா அதை படிச்சுக்கோங்க. அதெல்லாம் நம்ம தான் இருக்காரு, நம்ம தான் உட்காந்துருக்கோம், நம்ம சார், நம்ம இந்த டைமண்ட் பிளாக் ஃபுல்லாக வாரி வலிச்சிடலாம் சரியா, அப்போ தான் நம்ம வெளியேறாக முடியும். நல்லாயிருக்கா, சூப்பராக இருக்கா ப்ரோ, பார்த்துக்கோங்க. நான் அந்த டைமண்ட் சார் எடுக்க போகிறேன், எதுவும் சொல்லக்கூடாது, ஃப்ராங்க் டைமண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபுல்லாக அமைன் பண்ணுவோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25 டைமண்ட் பிளாக் சும்மா இல்லை, 25 டைமண்ட் பிளாக் இது ஃபுல்லாக நம்ம டைமண்டாக மாற்றுவோம், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக நிறையா கிடைக்கும், ஏன்ஷியன் எப்படி இருக்குது, 5 இருக்குது, ஓகே 9, நம்ம மாற்றிட்டே இருப்போம், நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். 1-2 ஸ்டாக்கு, 3 ஸ்டாக்கு போடு காய்ஸ், 3.5 ஸ்டாக்கு வேறு லெவலே, வேறு லெவல் காய்ஸ் சூப்பர், 3.5 ஸ்டாக் கிடச்சிருக்கு, அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இது எப்போ கிடச்சிட்டு காய்ஸ், இந்த இது கிடச்ச பிறகு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரிப்டை ட்ரைடன்ட் இருக்குது, லாயல்ட்டியும் இருக்குது. நம்ம ஸ்வாடுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் என்சான்மெண்ட்டும் போட்டேன், ஸ்வாடு பக்கா ஸ்வாடு, நம்மளோட ஆக்ஸும் பக்கா ஆக்ஸு, பிக்காக்ஸுக்கும் எஃபிஷியன்சி இப்போ எல்லாமே இருக்குது. நம்ம செவலுக்கும் எல்லாமே போட்டேன்னு தான் நினைக்கேன், நம்ம ட்ரைடன்ட்டு நம்ம போய் அதுக்கு ஒன்றும் தேவைப்படாது, அதனால் அது சும்மா கிடைக்கிறதுக்கு நான் போய் நெதரைட்டாக மாத்திர இதுக்கு நெதரைட்டை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூ சல்கர் பாக்ஸ் இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு பார்த்து கூட, அது ராக்கெட்டு, அது டோட்டம் ஆஃப் ஃபண்டை. முதல்ல நம்ம ப்ளூ சல்கர் பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்கேன் நான் 35 டைமண்ட் பிளாக்கு, கோல்டு, எமரால்டு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா நான் ஏற்கனவே விற்றுட்டேன். தென் 35 டைமண்ட் பிளாக் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக மாற்றுவோம், நமக்கு எவ்வளோ டைமண்ட் இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டாக்கு மாற்றுவோம் மாற்றுவோம் காய்ஸ், இங்கே பாருங்கள் 5 ஸ்டாக் கிட்ட வச்சுருக்கோம், நம்ம வேறு லெவலில். 5 ஸ்டாக், இதில் ஒரு ஸ்டாக் இருக்குது, 6 ஸ்டாக் வச்சுருக்கோம், 6.5 ஸ்டாக் ஏங்கப்பா நிறையா இருக்குல்ல. இப்போ நம்ம இதை ஃபுல்லாக பிளாக் மாற்றி பைக்கில் போட்டுருவோம், ஓகேவா? பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதுக்குள்ள ஒரு ஸ்டாக் தூக்கி போகுது. ஃபஸ்ட்டு நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமண்ட் பிளாக் வச்சு மாற்றுவோம், ஒரு 35 வரணும், 36 என்னது இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாற்றி அப்படியே போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் சல்கர் பாக்ஸ் பிளஸ்ட்டேன், 36. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு பிளாக் இருக்குது, எமரால்டு பிளாக் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா நான் விற்றுட்டேன். அடுத்து அயன் பிளாக்கு, ரெட் ஸ்டோனு, கோலு, நெதரைட்டு, நிறைய சல்கர் செல்லு, எலைட்ராக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 லைட்டராக விற்றுட்டேன், ட்ராகனோட ஹெட்டு, அடுத்து கேஸ்டட் ஏறு, லோடஸ் ஸ்டோன், காம்பஸ் நிறையா வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாமே இருக்குல்ல, போயிட்டு தான் செய்யணும். பார்த்தீங்கன்னா ட்ரைடண்ட் கூட ஒன்று இருக்குது, ட்ரைடண்ட் எது போட்டேன்னு தெரியல, நம்ம நிறைய ட்ரைடண்ட் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ராக்கெட் நம்ம இவ்வளோ வச்சுருக்கோம், நிறைய ராக்கெட் யாருக்கு நம்மளையே வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இது சிஆர் போட்டோ ராக்கெட் ஷாப் போட்டாரு, அதுலேருந்து தான் நம்ம ஆர்டர் பண்ணோம். டோட்டமாக ஃபண்டை இவ்வளோதான் இருக்குது, நான் நிறையா யூஸ் பண்ணேன், இதை தூக்கி இவ்வளோ போட்டுவோம் நம்ம. ஓகே பார்த்தீங்கன்னா மற்ற சல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக வேறு ஏதாச்சும் தான் கிடக்கும், அது ஸ்டோன் டூல்ஸ் அண்ட் போர்ஷன், சும்மா இது மாப் ப்ளூட்ஸு, ஸ்டோன்ஸ் அண்ட் பிரிக்ஸ், இது வந்து எனி ஐட்டம்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம். இது என்சென்டட், இது வுட்டு பாக்ஸ், இது வந்து பாலிஷ்டு பிளாக் ஸ்டோன், இதாங்க நமக்கு ரொம்ப தேவைப்படுது. பார்த்தீங்களா நிறையா வச்சுருக்கோம், சல்கர் பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இதை வச்சு என்ன பண்ணணும்னா, நம்ம பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம், அதுக்கு தான் அதை வச்சுட்ருக்கோம். இந்த வார்க்குடன் எல்லாம் சாண்டு நிறையா இது கிடைக்குது. அடுத்த பார்த்திங்கன்னா நான் எண்டு சிட்டியில் கிடச்ச லூட்டை நான் காமிக்கவே இல்லை, நான் காமிக்கிங்க எண்டு சிட்டி நான் ரைட் பண்ண சொன்ன முடியல, இந்த 3 எண்டு சிட்டி அதில் உள்ள லூட்டை ஃபஸ்ட்டு காமிக்கிங்க. இது என்னது, 4 செல்கர் பாக்ஸ் தான். ஓகே பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒன்று,
பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது, இதில் பாதி ஐட்டம் வந்து வேறு ஏதாச்சும் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இவ்வளோதே நம்மளுக்கு நிறையா கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல் டூல்ஸ், அது என்சன்டட் டூல்ஸ், ஓபி டூல்ஸ், ஆனால் எல்லாத்துலேயும் கர்ஸ் ஆஃப் ஃபைனிஷிங், கர்ஸ் ஆஃப் பைண்டிங்காக இருக்குது. அதான் எனக்கு பிடிக்கவே இல்லை அதில், வேஸ்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டும் பார்த்து போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பார்ப்போம். அது கொஞ்சம் டைம் லாஸ்ட் மாதிரி இருக்கும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.